ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜி டாக்ஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஹெட்ஃபோன் தான். இந்த ஹெட்ஃபோன் TWS ஏர்ஃபோன் டைப்பை கொண்டது. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ரெக்வஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெண்டிங்கோ இல்லைனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஹெட்ஃபோன்ஸா இப்போ மார்க்கெட்ல இருக்கு. ஆனால் வழக்கம் போல போட் கிட்ட இருந்து தான் இது வந்திருக்கு. ஸோ போட் கிட்ட வந்து போட் 441, அதாவது போட் 441 இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்டாப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோரோவர் இது வந்து ஆப்பிள் ஏர்போட்ஸ் மாதிரி இருக்காது, பட் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி, அதாவது ஒரு சின்ன மாறுதலில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த போட் 441 ப்ரோ வேரியண்ட்டை பற்றி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அதுலேருந்து ஒரு டவுன் கிரேடட் வெர்ஷன். அது ப்ரொஃபஷனல்ன்றதுனால அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இது ஒரு கட் டவுன் வெர்ஷன். ஸோ இது வந்து நிறைய பேரெல்லாம் ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கோசரம் இதை வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் இதில் என்னென்ன இருக்குன்னு டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் வந்து கிட்டத்தட்ட 7 கலர் வேரியன்ட் இருந்துச்சு. ஸோ 7 கலர் வேரியன்ட்டுன்னும் போது நிறைய ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸை நம்ம சூஸ் பண்ண முடிஞ்சுது. பட் இப்போ கிட்டத்தட்ட அதை 5 ஷார்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 கலர் வேரியன்ட்ருக்கு அதுவும் இன்னும் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ நிறைய பேரால் நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்க முடியும். செகண்ட், இதில் வந்து கிட்டத்தட்ட ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இது பர்ஃபெக்டான கனெக்டிவிட்டியை கொடுக்கும், ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரேஞ்சும் நல்லா டீசெண்டாகவே கொடுக்குது. அண்ட் இதில் வந்து 6mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைனாமிக் டிரைவர். ஸோ இந்த டிரைவரை வச்சு இதால் பேஸ் ஹெவியான சாங், அதாவது போட்டோட சிக்னேச்சர் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் அந்த ரிதம்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். பேஸ் ஹெவியான பாடல்கள் இல்லைனா பேஸ் ஹெவியான டியூன்ஸ் எல்லாம் இது ரொம்ப பக்காவே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூடவே சார்ஜ் யூஸ் பண்ணி, அதாவது அந்த கேஸில் இருக்க சார்ஜை யூஸ் பண்ணால் 20 மணி நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது கூடவே IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட 500 mAh அந்த கேசிங்க்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இதெல்லாம் மோர் ஓவர் 5 வாட்டி சார்ஜ் பட முடியும் அந்த இயர்பட்ஸுக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். போன வீடியோவில் நீங்கள் 131 பார்த்துருப்பீங்க. அந்த 131 எப்படி இருக்கும்னா வேக் அண்ட் பேஸ் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்னாலஜி ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த ஆப்பிள் ஓப்பன் பண்ணோடனே கனெக்ட் ஆகும்ல அந்த டெக்னாலஜி. பட் இதில் இன்ஸ்டா வேக்கப், அதாவது அதோட செகண்ட் ஜென்ரேஷன் வேக்கப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் சீம்லெஸ்ஸாக டக்குன்னு கனெக்ட் ஆகும். நம்ம ஃபோனில் ப்ளூடூத் மட்டும் ஆனில் இருந்தால் போதும், நம்ம ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷம் கனெக்டிவிட்டியில் ப்ராப்ளம் இல்லாமல் கனெக்ட் ஆகிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனாமிக் டிரைவர். ஸோ கண்டிப்பாக டைனாமிக் டிரைவர்லாம் பேஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன, டைனாமிக் டிரைவர்ஸோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த கம்மியான இதில் நல்ல டியூனிங் பண்ணி நல்ல ஹெவியான சாங்ஸோ இல்லைனா நல்ல சாங்ஸை கேட்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதோட பேட்டரி பேக்கப்பும் ரொம்ப நேரம் வருது. அண்ட் இதை வந்து ப்ளூடூத் 5.0 கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேரம், ஆமாங்க சீரியஸாக 5 மணி நேரம் வந்து ஏர்போட்ஸோட பேட்டரியே லாங் லாஸ்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வாட்டி சார்ஜ் போடலாம்னு நினைக்கிறேன். கேஸை யூஸ் பண்ணி 4 to 5 வாட்டி சார்ஜ் போட முடியும். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேஸும் அண்ட் நம்மளோட ஏர்பாட்ஸ் இது ரெண்டுத்திலையுமே சார்ஜ் காலி ஆச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்குள்ளே இதில் குயிக்காக டாப் அப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் டைப் சி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் போட் கிட்டேருந்து இதை வந்து டியூன்டு ஃபார் பவர்ஃபுல் பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல்லான பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்களுக்கு இதை டியூன் பண்ணி வச்சுருக்காங்களாம். அண்ட் இது கூடவே இதோட பேரிங் இருக்குல்ல, அது ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. கூடவே இதில் டச் கண்ட்ரோல் அண்ட் இந்த வாய்ஸ் இன்டெகிரேஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால கால் கனெக்டிவிட்டிக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் மைக் இருக்குது அண்ட் கால் கனெக்டிவிட்டி சொல்லப்போனால் அபவ் த ஆவரேஜ் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா டீசெண்டாக இதை கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் வாய்ஸ் இன்டெகிரேஷன், அதாவது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான செட்டிங்ஸும் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும் போது இந்த ஆப்ரேஷன் நடக்கும். அண்ட் கூடவே டச் கண்ட்ரோல்ன்றதுனால இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ண. நீங்கள் சும்மா அப்படி கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரீக்குவென்சின்னு பார்த்தா 20 Hz 20 kHz வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ரீக்குவென்சி தான் மனுஷங்களுக்கு ஆப்டான ஃப்ரீக்குவென்சி. ரொம்ப லோவும் கொடுக்கல, ரொம்ப ஹையும் கொடுக்கல. ஆனால் இதை நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. பேஸ் ஹெவிக்காக அந்த 20 Hz அந்த லோ ஃப்ரீக்குவென்சிலாம் ரொம்ப பக்காவாகவே இதில் கேட்குது. கூடவே இதில் வந்து 1 இயருக்கான கம்பெனி வாரண்டி கொடுத்துருக்காங்க போட் கிட்டேருந்து. ஸோ இந்த மொத்த பேக்கேஜை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பேக்கேஜாக இருக்குது.
பட் நான் இன்னும் உங்களுக்கு ப்ரைஸை ரிவீல் பண்ணல நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னா 2.5K. ஆமாங்க, லிட்டரலாக இது 2500க்கு வித்துட்டு இருக்காங்க. மோர் ஓவர் இந்த ஆஃபர்ஸ் இல்லைன்னா இந்த ஃபிளாக்ஷிப்லாம் டீல்ஸ் போடுவாங்களே அந்த மாதிரி டைமில் இது 2K-க்கும் கீழே இது கிடைக்கும். 1.8K இல்லை 2K-க்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த பேக்கேஜை பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் ரொம்ப வேறு லெவல் தாறுமாறாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் போட்டோட இன்னொரு ஏர் டாக்ஸை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.